குருவி போல ஒலி எழுப்பும் மண் பொம்மை. பாதி காத்து வெளி போகணும், பாதி காத்து உள்ளே போகணும். இந்த இடம் வந்து சரியான தடையை வந்து அந்த காற்றினுடைய எதிர்வழியை மாற்றுறதுக்கு தான் இந்த இடம் அந்த பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸு ஒரு நூல் ஒரு மயிறு வேணும் மாறினா கூட சவுண்ட் வராது. பின்புறம் தண்ணீர் ஊற்றினால் முன்புறம் வெளியேறும் மேஜிக் கூஜா. 200 ஆண்டுகளாக இந்த மாய கூஜா அப்படின்ற ஒரு கான்செப்ட் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த மாய கூஜாவுக்கு வந்து என்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா பின்புற பகுதி தான். ஆப்பிரிக்காவிலேருந்து வந்த இதுவும் அதே டெக்னாலஜி தான். இப்படி தண்ணி ஊற்றினா அப்படி வராது. அதே போல் இது வந்து சோழர் காலத்திய மண்பாண்டத்தில் செய்யப்பட்ட விளக்கு. இந்த இதுக்கும் ஓட்டை வந்து பின்பக்கமாக தான் இருக்கும். நவீனத்திற்கு மாற்றாக உருவாக்கப்படும் மண் பொருட்கள். பாரம்பரியமும் வரலாறும் கொண்ட மண்பாண்ட தொழிலின் நுட்பங்கள். மண் பேசும் சரித்திரம் வரும் ஞாயிறு மாலை 4:30 மணிக்கு